ஆஹ் அடுத்த செக்ஷன் அதாவது ஒரு ஒரு இதுலயும் நம்ம வந்து சம்லக்ஷ கிரம வியங்கியம் அசம்லக்ஷ்யக் கிரமம் அசம்லக்ஷ்யக் கிரம வியங்கியத்தை இன்னும் பார்க்கல அத்தியந்த திரஸ்கிருதம் ஆஹ் அர்த்தாந்திர சங்கிரமிதம் அதுக்கப்புறம் இதுல வந்து அர்த்தசக்தி உத்பவம் சப்தசக்தி உத்பவத்துல பார்த்தோம் அர்த்தசக்தி உத்பவத்துல கவி புரோடோக்திக்கும் கவி நிபந்த பக்திருத்தி லோச்சனத்தில இருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வாக்கிய பிரகாஷதா எல்லா வந்து ஒரு விசாரம் ஆரம்பிக்கிறார் அத நான் பிரிச்சிருக்கேன் இந்த எல்லோல இருக்கிறது எல்லாம் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடியதான் இப்படி பிரிச்சு போட்டிருக்கேன் சோ பூர்வபக்ஷியினுடைய கேள்வி என்ன கேள்வினா அது துவனின்னு சொல்றச்சே ஒரு காவியத்தில இருந்து வரக்கூடியதுதானே இதுக்கு பத எப்படி சொல்ல முடியும் ஒரு பதம் சொல்றோம் நாயகா தேன அப்படிங்கிற ராமேண அப்படின்னு அந்த இடத்துல வந்ததோ இல்லையோ அந்த ராமேணங்கிற பதம் வந்து இட் கேபபிள் ரசம் வெறும் ஒரு பதத்திலிருந்து வர முடியுமா ஏன்னா துவனிங்கிறது காவிய விசேஷம் தானே காவிய விசேஷம்னா என்ன ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்களினுடைய ஒரு சேர்க்கை தானே அப்போ அந்த பத தானே உங்களுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்க முடியும் அந்த வாக்கிய விசேஷத்துக்கு தானே அப்ப துவனிங்கிறது உண்டு பதங்கள் வந்து இது வந்து பிராபாகர மீமாம்சனுடைய மதம் என்னன்னா பதங்கள் வந்து வாச்சகம் கிடையாது ஸ்மாரகம் தான் அப்படின்னு பிராபாகர மீமாம்சனுடைய ஒரு மதம் என்ன பதங்கள் இருக்கே ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறதுங்கிறார் இந்த பதம் வி நோ திங்ஸ் நமக்கு வந்து புஸ்தகம் தெரியும் கொண்டு வர்றதுங்கிறது தெரியும் மாடு தெரியும் எடுத்துட்டு போறதுங்கிறது தெரியும் இந்த மாதிரி பல அர்த்தங்கள் நமக்கு மனசுல இருந்தா கூட இந்த பதங்கள் நம்ம மனசுல ஒரு ஸ்மிருதியை ஏற்படுத்துறது சோ பதங்களினுடைய சக்தியே வாச்சகம் கிடையாது ஸ்மாரகம் தான் அப்படின்னுட்டு மீமாசிய ஒரு மதம்

இத வந்து ஒரு ஜஸ்டிபை பண்ற மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா சமர்த்தனம் என்ன சொல்றாருன்னா காவிய விசேஷோகி இந்த காவிய விசேஷம்ங்கிறது என்னன்னா விசிஷ்டார்த்த பிரதிபத்தி ஹேதுஹூ சப்த சந்தர்ப்ப விசேஷ விசேஷ காவ்ய விசேஷம்ங்கிறது விசிஷ்டார்த்த பிரதிபத்தி ஹேத்துஹூ சப்த சந்தர்ப்ப விசேஷா காவிய விசேஷா இஸ்இக்குவல் டு சப்தம் சப்தத்தினுடைய ஒரு கான்டெக்ட் அந்த சப்தத்தினுடைய ஒரு கான்டெக்ட் எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் அர்த்தத்தை விசிஷ்ட அர்த்தத்தை பிரதிபத்தி ஹேத்து ஞானத்து அந்த விசிஷ்ட அர்த்தத்தை கொடுப்பதற்கு என்ன ஒரு ஞானம் உண்டோ அந்த அர்த்தத்தினுடைய ஞானம் இருக்கோ அந்த ஞானத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய சப்தங்கள் ரசகங்காதரத்துல சொல்லுவார் அஹ் காவியம்ங்கிறது என்னன்னா ரமணீயார்த்த பிரதிபாதக சப்தகா காவியம் நோடுவார் தான் காவியம் அந்த சப்தம் எப்படி எடுக்கணும்னா அழகான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தமா இருக்கணும் அப்படின்னு விடுவோம் அதே போல இங்க காவியம்ங்கிறது எப்படின்னா அழகான ஒரு அர்த்தத்தை நமக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய சப்தத்தினுடைய ஒரு கூட்டம் தானே தத்பாவஸ்ட அப்படின்னா அந்த விசிஷ்டார்த்த பிரதிபத்தி பாவம்ங்கிறது பிரகாசத்துவே பதத்திலே இருந்து வருதுன்னு நமக்கு சொல்லிட்டோம்னா அது ஒத்து வராதே ந உபபத்யதே அப்படிங்கிறார் தத் பாவப்பிரகாசத்துவே சதி பத பிரகாசத்துவம்ங்கிறது இருந்ததுனால் என்னது தத் அந்த காவிய விசேஷம்ங்கிறது ந உபபத்தியதே ஒட்டி வராது இப்ப என்ன தத் பிர பதப்பிரகாசத்துவே பதப்பிரகாசத்துவேங்கரிச்சு ஒரு துவனியானது நமக்கு ஒரு பதத்தில இருந்து கூட ஏற்படலாம்னு சொன்னோமே ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அஹ் தத் பாவகா காவிய விசேஷம்ங்கிறது ந உபபத்யதே ஏற்பட முடியாது ஏனென்றால் விசிஷ்டார்த்த பிரதிபத்தி ஹேது சப்த சந்தர்ப்ப விசேஷகாதான் காவிய விசேஷகான்னு சொல்லியிருக்கோம் விட் மீன்ஸ் ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு அர்த்தத்தை எடுத்துண்டாதானே நம்ம வந்து அஹ் ஆஹ் துவனின்னு சொல்ல முடியும் ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை வச்சு சொல்ல முடியாது மேல இதுக்கு ஹேத்து கொடுக்கிறார் பதானகத்துவேன அவாச்சகத்துவாது நமக்கு அர்த்தங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றன ரிமைண்டர்ட் ஆஃப் த மீனிங்ஸ் வித் பல சமயம் நமக்கு வந்து அந்த வேர்டு மீனிங் மனசுல இருந்துட்டே இருக்கும் அதான் தெரியுமே அதான் அது என்னன்னு சொல்ல வரலையே அப்படின்னு வேர்டு மறந்து போயிடுறது ஆனா வேர்ட பார்த்த உடனே நமக்கு அர்த்தம் மனசுல ஞாபகப்படுத்திடுறது இந்த மாதிரி ஞாபகப்படுத்தப்பட்ட அர்த்தங்கள் வாக்கியார்த்தத்தை நமக்கு அனுபவயந்தி தாத்பரிய விருத்தியா நமக்கு வந்து அது தெரிவிக்கிறது அப்போ அவாச்சக பதம் துவனியை காண்பிக்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லாமல் இருக்கு ஏன்னா பதம் வந்து அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறது அதுக்கப்புறம் அந்த அர்த்தங்கள் சேர்ந்து நமக்கு துவனிய குடுக்கறது இப்ப இந்த ஒரு பதத்தினால எப்படி அப்பேற்பட்ட ஒரு துவனிய நமக்கு சொல்லி தர முடியும் காண்பிக்க முடியும் அப்படின்னு கேள்வி ரொம்ப நியாயமா இருக்கும் பூர்வபட்சி எப்பவுமே நம்ம வந்து கேக்குறது கேள்வி ரொம்ப ரைட்டு காலர் தெரியுது அப்படிதான் தோன்றது இப்ப வந்து இதுக்கு சித்தாந்தி உச்சேஷ் வாச்சகத்வம் பிரயோஜகம் தனி வவஹாரே சார் நேவ தியஞ்சகத்து வந்து நீ வந்து வாசகம் வாச்சகம்னு சொல்லி அஹ் சொல்ற வா ஒரு ஒரு சப்தத்தின இப்போ ராமன் எடுத்துட்டோம்னா அந்த ராம இஸ் ஈக்வல் டு நம்ம என்ன சொல்றோம் வாச்சகமா அத சொன்னோம்னா தாசரதிஹி ராமஹாங்கிறது மாத்திரம்தான் அதனுடைய அர்த்தமா இருக்கும் அது வியஞ்சகமா ஒத்துக்கறிச்சே தான் அந்த பதம் வந்து எனக்கு பிரகாசகமா ஆகிறது வாச்சகத்துவே சபி பதம் பிரயோஜகம் ஆமா நீ சொல்ற மாதிரி ஒருவேளை பதம் வந்து வாச்சகமா இருந்ததே ஆனால் தருகி ஏஷ தோஷா சியாது சியாதேஷ தோஷா இந்த தோஷம் இருக்கும் எப்பொழுது இருக்கும் வாசகத்துவம் துவனி விவகாரே பிரயோஜகம் எதி ஒருவேளை எனக்கு வாசகமாக இருக்கும் தன்மை டைரக்டா பிரைமரி மீனிங்க கொடுக்கக்கூடிய வேர்டா இருந்ததுன்னா அதுதான் துவனிக்கு பிரயோஜனம் இருந்தேன்னா குறிப்பிடலாம் நான் அப்படி சொல்லலையே என்ன தசிய வியஞ்சகத்வேன வியஸ்தானாது ஏன்னா துவனியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது

தனில எனக்கு எது பிரயோஜியமா இருக்குன்னா வியஞ்சகமாக இருக்கும் தன்மைதான் தான் எனக்கு தனோஜகம் நசிஷ்ட பதம் கிஞ்ச காவியம் சரீராணம் இவ சமுதாய சாத் அப்படி சாரு பிரீதி அன்வயதிபம் பாகு என்ன சொல்ல வரவீனு அவயவ சாருத்துவத்தை எதிர்பார்க்கிறது அதாவது அப்படின்னா அவயவிங்கிறது அவயவங்களை கொண்டது ஒரு சொல் அந்த துவனிங்கிற ஆத்மா ரசம்னு சொல்றோம்னா ரசத்துல ஒரு அழகு வேணும்னா அதுல இருக்கக்கூடிய சம்ஸ்தான விசேஷங்கள் என்னென்ன நம்ம பார்ட்ஸ் போட்டிருக்கோமோ அந்த பார்ட்ஸ் அத்தனையும் அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது எப்படி சரீரத்தை பொறுத்தவரையில் என்னமோ அழகு இருக்குன்னு சொல்றோம் தனித்தனியா மண்ணா எடுத்து பார்க்க வேண்டாம் ஆனா இது இந்த இடத்துல இப்படி அமைச்சிருக்கிறத பார்த்தா இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஷரீரானா இவ சரீரத்தை போல் சம்ஸ்தான விசேஷ வைக்க சம்ஸ்தானங்கள்னா அது அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு பர்டிகுலாரிட்டி அதனா அதனுடன் கூடின சமுதாயம்னா பத சமூகம் அல்லது அவயவ சமூகம் அவயவ அங்கங்களினுடைய ஒரு சமுதாயம் இருக்கே அந்த அங்கங்களினுடைய சமுதாயம் ஸ்தான விசேஷ அவச்சின்னம் வர்த்ததே ஸ்தானம் அது சம்ஸ்தான விசேஷம் சம்ஸ்தானம் அந்த அமைப்பு அமைப்புனுடைய ஒரு விசேஷம் எப்படி இருக்கோ அத வந்து அதோட கூடினதாக இருக்கு அப்படி இருக்கச்சேதான் சாருத்வ பிரதீதி சாத்தியா அழகுங்கிறது நமக்கு ஏற்படும் அழகு எப்படி ஏற்படும் அவையவர் மூக்கு மூக்கு இடத்துல கண்ணு கண் ஒரு பச்சை வேலை அந்த மாதிரி ஆமா

இந்த பார்ட்டு அழகா இல்லைங்கிறதுனால அவ அழகில்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியறதோ இல்லையோ அந்த மாதிரி நம்ம வந்து அன்பயம் வத்திரேக்கம் பாசிட்டிவாகவும் சொல்றோம் நெகட்டிவாகவும் சொல்ல முடியறது அதே மாதிரி இந்த பதம் இந்த இடத்துல இப்ப ஔச்சித்ய விசார சர்ச்சா எடுத்தோம்னா அதுல வந்து ஔச்சித்யம் ஒரு கான்செப்ட் இந்த ஒரு வேர்டை வந்து அவர் தப்பா யூஸ் பண்ணதுனால இந்த ஹோல் அது ஒரு அழகே போயிடுத்து அப்போ அந்த பதத்துக்கு அத்தனை பவர் இருக்குங்கிறத தானே ஒத்துக்கணும் அதனால எந்த இந்த பதத்து இந்த இந்த அன்பய வத்திரேகம்ங்கிறது சொல்லியிருக்காரு இது இந்த ஒரு நூலை வச்சுட்டு இந்த த்ரெட்டை வச்சுட்டு அவர் ஔச்சித்திய விசார சர்ச்சான்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு ஒரு ஒரு வார்த்தை தப்பா போச்சுன்னா இது இதுல ரசபங்கம் ஒரு வார்த்தை அழகா இருந்ததுன்னா ரசபுஷ்டி அப்படின்னு எக்ஸாம்பிள் வதிரேக உதாகரணம் கொடுத்துட்டே வருவார் ஒரு பதம் ஒரு வாக்கியம் அதுக்கப்புறம் சொல்லிண்டே வருவார் காவ்யங்கள் வந்து ஷரீரங்களை போல் ஷரீரினாம் இவன் இருக்கு இந்த இடத்துல ஷரீரானாம இல்ல ஷரீரினாம் இவ சரியா ஆமா இருக்கா உங்களுக்கு பெட்டர் ஏன்னா வேண்டாம் சாருத்வ பிரதீதி இல்ல ஷரீரா இருக்கக்கூடிய ஆத்மாவனுடைய ஒரு சாரத்துவம் ரசத்தினுடைய ஒரு சாரத்துவம் எப்ப ஏற்படும் அது வந்து சாத்தியா இட் இஸ் பாசிபிள் ஓன்லி பை த அந்த சமுதாயம் இந்த பதங்களினுடைய ஒரு சமுதாயம் அந்த பதங்களினுடைய சமுதாயம் கரெக்டான அழகான ஒரு ஒரு பர்டிகுலரா அது அமைப்புடன் கூடினதாக இருக்கணும் அப்படி இருந்தா அன்பைய காப்பியம் பாகேஷு அப்படி அந்த பார்ட்ஸ்லயும் நம்ம சொல்றோம் அதே போல பதானாம் அப்படி வியஞ்சகத்துவ முகேன வியவஸ்தா துவனி வியவகார விரோதி வியஞ்சகமாக நான் வந்து சொல்லும் பொழுது பதங்களுக்கு அத வந்து வெஞ்சகமா வந்து துவனியில இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறி இப்போ பரிகர ஸ்லோகம் ஒரு மூணு ஸ்லோகம் சொல்றார் இது வந்து ஒரு நிமிஷம் இந்த தீதி தி புக்குல பாத்துர்லாம் சோ தட் அதுல அழகா அவர் வந்து பதம் இந்த இது அன்வயம் கொடுத்து கீழே வந்து பிரதிபதார்த்தமா கொடுத்துருக்கார் சோ அதனால அதை வச்சுட்டு பார்த்துட்டுலாம் சோ எத்வத் ஆபாதயதி துஷ்டதாம் श्रुतिदुष्टादिषु व्यक्तं तद्वदिष्टस्मृतिर्गुणं पदानां स्मारकत्वेऽपि पदमात्र अवभासिनः तेन ध्वनेः प्रभेदेषु सर्वेषु एव अस्ति रम्यता शोभिना एकेन भूषणेन इव कामिनी पदद्योत्येन सुकवेः ध्वनिना भाति भारति अन्द एकेन भूषणेनैव भूषणेन कामिनी यता நக ஸ்டாண்ட் மாதிரி அவசியம் ஒரே ஒரு 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 அந்த இந்த செயின்ல இங்க வந்து ஒரு நாகம் மாதிரி போட்டுப்பா ஒரு ஒரு சின்னதா ஒண்ணு ஒரு நாகம் மாதிரி இருக்கும் ஷேப்பு கல்ல இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் ஒன்னும் பெருசா அடிக்க மாதிரி எல்லாம் இருக்காது வெறும்ன ஒரு கோல்டு செயின்ல இந்த இடத்துல ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒண்ணு நிக்கும் அந்த ஒரே ஒரு பூஷணத்தினால ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு அழகு இருக்கும் அது போல அப்படிங்கிறார் அது ஒரு பதம் கூட எனக்கு வந்து அந்த ஸ்லோகத்துல அப்படியே அழகை கொற்ற மாதிரி ஸ்ருதி துஷ்டதா முதலிய இப்ப தோஷங்கள் சொல்றோம்னா தோஷ பிரகரணம் எடுத்தோம்னா ஏராளமான தோஷங்கள் சொல்றார் அதுல வந்து வர்ணத்துல தோஷம் சொல்லுவார் கருண கருணரசம் சொல்றோம் கருணரசத்துல மென்மைய வந்து நமக்கு மனசுல அப்படியே வந்து இழக வைக்கணும் சோ ஸ்லோகத்துல ஒரு மென்மை இருந்தாதான் நமக்கு மனசுல அது இழகும் மென்மையே இல்லாத அப்படின்னு வார்த்தைகளை போட்டோம்னா அந்த இடத்துல அர்த்தம் மென்மையா இருந்தா கூட நமக்கு அது வந்து அந்த ரசத்தை உண்டு பண்ணாது அப்போ வர்ணத்துக்கே இத சொல்றச்சே பதங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது அந்த வர்ணம் என்ன பண்றது அந்த வர்ணம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஹார்ஷ்னஸ் நமக்கு ஞாபகப்படுத்துறது தானே பதங்களுக்கு நீ சொன்னா கூட அது வந்து ஒரு ஹார்ஷ்னஸ் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தி எடுத்துனா அப்போ அந்த துவனி போயிட இல்லையோ அந்த ரசம் போயிடும் அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல சொல்றாரு வேணும் இல்லையா லலிதம் சிலதுக்கு அதே ரவுத்ரத்துக்கு போய் லலிதத்தை கொடுத்தோம்னா நமக்கு வந்து சரிப்பட்டு வராது இட் கேன் ஆக்சுவலி பிரதிபாதகமா இருக்காது ஆனா அர்த்தம் கம்பீரமா இருந்ததுன்னா ஓகே இட் டிபெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலா எடுத்துக்க கூடாது ஒவ்வொன்னும் அந்தந்த ரசத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பிரகரணத்துக்கு ஏத்த மாதிரி போகுது சோ அனிஷ்டசிய ஸ்ருதிர் எத்வது ஆபாதயதி துஷ்டதாம் ஸ்ருதி துஷ்டாதிஷு வியக்தம் தத்வதிஷ்ட ஸ்மிருதிர் குணம் ச ஸ்ருதுஷ்டிஷு தோஷேஷு நான் இங்கே இந்த வியாக்கியானத்துல படிக்கிறேன் சோ அதனால இது வந்து வெறும் அந்த ஸ்லோகங்களினுடைய ஒரு அன்பயம் பிரதிபதார்த்தம் கொடுத்துருக்க நன்னா இருக்கு அதனால இதுல படிச்சுன்னு போயிடுறேன் ஸ்ருதி துஷ்டத்துவாதிஷு தோஷேஷு யத்வத் யதா அனிஷ்டிய ஸ்ருதி உத்வேஜக ஜனகசிய சப்தசிய ஸ்ருதி துஷ்டதாம் ஆபாதயதி ஸ்லோகத்துல பாருங்க ஸ்ருதி துஷ்டாதிஷு ஆதயதி அனிஷ்டு துஷ்டாம் ஆபாதய அன்பையும் அப்படி போட்டுக்கணும் கொஞ்சம் இந்த ஸ்லோகத்துல வந்து கஷ்டம் ஸ்ருதி துஷ்டாதிஷு அஹ் எத்வத் ரெண்டு அனிஷ்டு துஷ்டாம் ஆபாதயி சோ என்னாச்சு ஸ்ருதி துஷ்டாதிஷூ எத்வது ஸ்ருதி துஷ்டம் முதலிய தோஷங்கள் இருக்கு அந்த தோஷங்களில் எவ்வாறு அனிஷ்டசிய ஸ்ருதி நமக்கு இஷ்டம் இல்லாத ஒரு ஒரு சவுண்ட் அந்த சவுண்ட் நமக்கு கேட்டு கொடுத்தா ஸ்ருதி துஷ்டதாம் ஆபாதையதி அந்த ரசத்தையே கெடுத்துடுறதும் ஒரு ஒரு கெட்ட தன்மைய அதுக்கு உண்டு பண்ணிடுறது அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு கருண ரசத்துல போய் இந்த இதுலங்காரத்துல வந்து உம் காதார்த்தியமோ ஏதோ ஒண்ணு போடுவார் கதர்த்ததா அப்படின்னா என்னமோ கார்த்தார்த்தியம் ஆஹ் கிருதார்த்தகானா சித்தஹா இத்தியர்த்தகா அப்படியே கிருதார்த்தனா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறதுக்கு வந்து கார்த்தார்த்தியம் அப்படின்னு ஒரு வேர்டை போடுவார் கார்த்தார்த்தியம்னா ரொம்ப ஒரு டிபிகல்ட் கன்சங்க் கான்சென்ட் எல்லாம் இருக்கு த இருக்கு அதை சொல்றதே கஷ்டமா இருக்கு இந்த வேர்டை கேட்ட உடனே ரசம் போயிடும் வர்ற ரசமும் அந்த மாதிரி ஒரு துஷ்டதாம் தன்மையை நமக்கு மனசுல உண்டு பண்ணறதோ அது போல இஷ்ட ஸ்மிருதி நல்ல இனிமையாக விஷயம் நம்ம கேட்டோம்னா அது குணம் அது அழக ஜாஸ்தியானே பண்றதுங்கிறது வியக்தம் நமக்கு கிளியரா தெரியுது இஸ் வெரி கிளியர் நம்மளே பார்த்திருக்கோம் அப்படிங்கிற உம் பதாஸ்ே அபாசிணே பிரபேதுஷு அஸ் ரமியா பதானாம் ஸ்மாரகத்வே அபி அதே போல தின அந்த காரணமாக இப்ப என்னது பதானாம் ஸ்மாரகத்வே அபி அவாச்சகம் வாச்சகமா இல்லாத அது ஸ்மாரகமா இருந்ததுன்னா கூட தியோதகத்வே சதி எனக்கு மனசுல வந்து ஒரு அர்த்தத்தை சுரிக்க வைக்கும் தன்மையை கொண்ட பதமாக இருந்த பொழுதிலும் பதமாத்திராது அவபாசதே வெறும்னு நமக்கு வந்து ஒரு பதத்திலேருந்து கூட நமக்கு துவனி ஏற்படலாம் அப்படின்னுட்டு துவனேகே சர்வேஷு பிரபேதேஷு ரம்யதா அஸ்தி ஏவ வெறும் பதத்திலேருந்து வரக்கூடியது பாசிபிள் தானே எப்படி இப்ப நம்ம வர்ணத்தில இருந்து எப்படி ரம்யத்துவம் துஷ்டத்துவமும் வருது ரம்யத்துவமும் வருதோ அதே போல ஸ்மாரகமாக இருந்தா கூட உங்க வழியில சொன்னா கூட அப்படிங்கிற மீமாம்சகன் படி ஸ்மாரகமாக இருந்தா கூட இட் கேன் ரிமைன் மீ ஆஃப் சம்திங் பியூட்டிஃபுல் ஆர் சம்திங் பேட் எப்படி வேணாலும் இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு துவனியில ஒரு ரம்யதாங்கிறது இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறார் எப்படின்னா விச்சித்தி சோபினா ஏகேன பூஷணேன இவ காமினி விச்சித்தி விச்சித்தின்னா ஒரு வைச்சி ஒரு அத்தமான கொண்டதாக இருக்கும் ஒரே ஒரு அலங்கார பொருள் அந்த ஒரு அலங்கார பொருள்னால எப்படி ஒரு காமினி ஒரு பெண்ணானவள் அஹ் பாதி இங்க இருக்கு பாதி அப்படியே பிரகாசமாக இருக்கிறாளோ அதே போல சுகேகே பாரதி ஒரு பெரிய மகாகவியனுடைய வாக்கானது வாணியானது ஒரு பதத்தினால தெரிவிக்கப்படுகின்ற ஒரு அவன் பாதி அவன் ரொம்ப அவனுடைய வாக்கானது பிரகாசமா இருக்கு ஒரு கவியனுடைய வாக்கு இப்போ அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு நமக்கு உம் அதுக்கு வந்து அந்த காரிக்கையை கொடுக்கிறாரு எஸ்து அலக்ஷக்கிரம வியங்கம் துவனிர் வர்ணபதாதிஷு வாக்கிய சங்கடனாயாம் சப் பிரபந்தே அப்படி இந்த சப் பிரபந்தே அபி தீப்யதேங்கறது பல முறை கேப்பா அவங்களுக்கு இத வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க ஆனா இது வந்து பிரபந்த தியோத்தியத்துக்கு தான் வரப்போறது இந்த இப்ப இது எதுக்கு சொல்றாருன்னா வியஞ்சக முகேன சம்லக்ஷ கிரமவியங்கம் சொல்லியாச்சு அதாவது அர்த்த சக்தி மூலம் ஃபுல்லா சொல்லிட்டார் இல்லையா ஆஹ் இப்போ அசம் லட்சக்கரம அதாவது ரசத்வனி வந்து எதனால தெரிவிக்கப்படுகிறது வர்ணத்யோத்தியம் இருக்கு பதத்யோத்தியம் இருக்கு பத அவயவங்கள் இருக்கு அதுக்கப்புறம் வாக்கியம் சங்கடனா பிரபந்தகா இப்படி ஆறு வெரைட்டி வர்ணம் பதம் பதாம்சம் வாக்கியம் சங்கடனா பிரபந்தகா இப்படி ஆறு முறை உங்க ஆறாக எதுல இருந்து பண்ணாலும் நமக்கு தெரியலாம் அந்த ரசம் வர்ண தியோத்தியம்ங்கறச்ச இப்ப சொன்னோமே ஸ்ருதி அஹ் லலித லவங்க லதா பரிசீலன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது இதுல ஜெயதேவர் அஷ்டபதியில பாத்தோம்னா லலித லவங்க லதா பரிசீலன கோமள மலைய சமீரேம்பர் மலைய சமீரே மலையமாரதம் வந்து ரொம்ப கோமலமா இருக்குங்கிறத அந்த லகாரத்தை நிறைய உபயோகப்படுத்தினதுனால நமக்கு அதுல இருந்தே ஒரு இனிமை மென்மை தெரியறது நமக்கு அதுல ரொம்ப ஈஸியா நமக்கு புரிஞ்சுட முடியறது அது வர்ணத்தினுடைய ஒரு அழகுனால பதங்கள்னால தெரியலாம் பத அவயவம் பதத்தினுடைய ஒரு அஹ் பதாம்சம் தட் இஸ் வெறும் வச்சன அந்த அஹ் ப பிரத்யம் என்ன பிராதிபதிக்கம் யூஸ் பண்ற இதுல இருந்தும் நமக்கு தெரியலாம் பதம் வர்ணத்தினுடைய ஒரு சமுதாயம் சோ இது எப்படி போறதுன்னா வர்ண பதாதிஷுங்கறது அலக்ஷக்கிரம வியங்கம் துவனி அலக்ஷக்கிரம வியங்கம் எப்படி இருக்குன்னா வர்ண பதாதிஷுங்கறது அப்போ வர்ண பத பதாம்ச வர்ணங்களினுடைய ஒரு சமூகம் தான் பதம் அதுக்கப்புறம் வாக்கியம் வாக்கியம் கிடைச்சேன் பதத்தினுடைய ஒரு சமூகம் வாக்கியம் சங்கடனாங்கறது பதங்கள் ஒரு வாக்கியத்துல எப்படி சேர்க்கப்பட்டிருக்கின்றன அது பதகதமாவும் இருக்கலாம் வாக்கியகதமாவும் இருக்கலாம் ரெண்டு வாக்கியங்கள் சேர்ந்தாவும் இருக்கலாம் சங்கடனாங்கிறது ஒரு டாபிக் அது படிக்க போறோம் அதுக்கப்புறம் பிரபந்தே அபி சக துவனி தீபியதே பிரபந்தம் ஒரு பெரிய சங்கடித வாக்கிய சமூக பல வாக்கியங்களினுடைய ஒரு சேர்க்கை ஒரு பெரிய எபிசோட் இப்ப மகாபாரதத்துல வந்து அந்த லாக்ஷா கிரகம்ங்கிறது ஒரு பெரிய எபிசோட் அந்த எபிசோட்ல நமக்கு என்ன ஒரு ரசம் தெரியறதுன்னுட்டு ஒரு பல அத்தியாயங்களுக்கு உள்ளதா கூட இருக்கலாம் சோ பிரபந்தே அபி தீபியதே அதனால உங்களுக்கு அலக்ஷ கிரம வியங்கியம்ங்கிறது வர்ணத்திலே இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய செக்ஷன் என்ன காவியம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிவிக்கலாம் சரியா இப்போ பத அதுல வந்து சிலது இப்போ வர்ணங்கள் எப்படி உங்களுக்கு வந்து தியோதகமா ஆகும்ங்கிறதுக்கு தத்ர வர்ணா நாம் இப்ப மகாபாஷி மாதிரி டெக்ஸ்ட்ல வியாக்கரணம் டெக்ஸ்ட்ல எடுத்துன்னா வர்ணங்களுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது பார் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது வர்ணங்களுக்கு க ம தனித்தனியா சொன்னோம்னா எப்படி அதுக்கு வந்து ஒன்னும் இதுவே கிடையாது கமலம்னு சேர்த்து ஒரு பதமா வந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு வந்து அர்த்தமே இருக்குன்னுட்டு சொல்றான் ஆனா நம்ம சாகித்யகாரம் எல்லாத்துலயும் வந்து வித்தியாசம் வர்ணா நாம் ஆனர்த்த தியோதகத்துவம் அசம்பவி இத்தியாசிய இது தியோதகத்துவம்ங்கிறதே வர்ணத்துக்கு கிடையாது அப்ப வர்ணம் எப்படி நமக்கு ரசத்வனியை க தெரிவிக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு சொல்றாருங்க ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள் ஷஷௌ ஷஷௌ சரேப சம்யோகோ சம்யோகோ ஸ்லோகங்கள்யோகோகோபி பூயசா விரோதினஹா சிஹு ஸ்ருங்காரே தேன வர்ணாகா ரசத்துல இருந்து நழுவிடுறதுன்னு சொல்றோம் ரசம் கொட்டல்ல இது வந்து ரெண்டு விதமா வந்து உங்களுக்கு இருக்கு இதுல வந்து தே நூட்டு தனியா பிரிச்சு கூட இருக்கும் உங்களோட டெக்ஸ்ட்ல சில சமயம் இல்ல தேன நூட்டு

ரசம் இல்லாமல் பண்ணிடுறதுன்னு ஒரு அர்த்தம் ரசத்துடன் கூடினதாக பண்றதுன்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் ஆயிடுறது உங்களுக்கு ஓகேயா அதனால அத வந்து பிரிக்கிறத பொறுத்து இருக்கு நம்ம எப்படி அத அர்த்தம் புரிஞ்சுக்கிறோங்கிறது சோ தேன அப்படின்னு சொன்னோம்னா தேன அந்த காரணத்தினால வர்ணங்கள் ரசத்தை ரசானு சியோதந்தி ஆசின்சந்தி தியோதயந்தி ரசங்களை நமக்கு தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றோம் அல்லது தே அந்த வார்த்தைகள் ஷ ஷ ஷரேப ரேபன்னா ரகார ரவோட கூட ரகாரம் சொல்லக்கூடாது ரேபல்லுவோம் சோ ரேபத்தோட கூட சம்யோ சம்யுக்தாட்சரமா இப்ப சொன்னேனே கார்த்தார்த்தியம்னு ஒரு வேர்டு சொன்னேன்னு அந்த ரேபத்தோட சம்யுக்தாட்சரமா இருக்கக்கூடிய ஷ ஷ ஷகாரம் ஷகாரம் டகார இதெல்லாம் ஏராளமாக உபயோகப்படுத்திதே ஆனால் எதுல ஸ்ருங்கார ரசத்துல ஸ்ருங்காரே விரோதினா அந்த ரசத்துக்கு விரோதியா இருக்கு ரசத்தை தடுக்கிறவைகளாக இருக்கு பிரதிபந்தகமா இருக்கு எனக்கு இந்த வர்ணங்கள் தேன அந்த காரணத்தினால வர்ணாக ரசாத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் தே இந்த இது நமக்கு ஸ்ங்காரத்தை பிரகாசிக்கின்றவைகளாக இல்லை ரசத்தை பிரகாசிக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் தேனை அப்படின்னு சேர்த்து எடுத்துட்டோம்னா தேனை ஹேத்துனான்னு போட்டுக்கணும் அந்த காரணத்தினால வர்ணங்கள் ரசத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கு விரோதியா இருக்கு அதனால நமக்கு வந்து ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு ரசம் சோ இட் கேன் எய்தர் கிவ் அஸ் த ரசம் இல்லைன்னா ரசம் இல்லாமலும் இருக்கலாம் தேவது நிவேஷியந்தே தீபத் சாதோ ரசே யதா தீபத்சம் முதலிய ரசங்கள்ல அதையே நம்ம புகுத்தினோமே ஆனால் நிவேஷியந்தே அவைகள் புகுத்தப்படுத்த புகுத்தப்பட்டவைகளாக இருந்ததே ஆனால் ததா அப்பொழுது தம் தீபயந்தீன அந்த தீபத் சாதி ரசம் தீபயந்தி அந்த முதலிய இது வீரத்துக்கு கூட உபயோகப்படுத்திக்கலாம் அந்த வீரத்துக்கு வேணுங்கிற அவசியம் இல்ல அத்தனை வேண்டாம் லலிதமான பதங்களும் இருக்கணும் வீரத்துக்கு ஆனா ரௌத்ரத்துக்கும் பீபட்சத்துக்கும் இது இருக்கணும் பய பயானகத்துக்கு போடலாம் இதுக்கெல்லாம் நம்ம இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா தம் தீபயந்தினா அந்த ரசத்தை நமக்கு வந்து பிரகாசப்படுத்துகிறது அதனால தேன வர்ணாக ரசச்சுதாக உங்களுக்கு அன்பை வைத்திரிக்கம் ரெண்டுத்தையும் சொல்லிடுறாரு எந்த இதே செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஸ்ருங்காரத்துல இருந்தா நமக்கு ஸ்ருங்கார பிரதிபந்தகம் பீபத்சத்துல இருந்தா பீபத்சத்தை பண்றது அதனால வர்ணத்துக்கு எனக்கு தியோதகத்துவம் இருக்கு அப்படிங்கிறார் வர்ணங்கள் வந்து ஆனர்த்தக்கியம் உபயோகப்படாது அப்படிங்கற மாதிரி சொன்னோம்னா சரிபட்டு வராது ஏன்னா எனக்கு வந்து வர்ணங்களுக்கு அப்படிங்கிற சரியா சோ ஸ்லோகத்வயன அன்பய வத்திரேகாபியாம் வர்ணானாம் தியோதகத்துவம் தரிசிதம் பவதி நெக்ஸ்ட் பதத்துக்கு போறார் பதம் எப்படி தியோதகமா ஆகும் அப்படின்னு पदे च अलक्ष्यक्रमव्यङ्ग्ये आलक्ष्यक्रमव्यङ्ग्यस्य द्योतनं यथा mm. इद्वन्द् उत्कम्पिनी भयपरिस्खलितांशुकान्ता ते लोचने प्रतिदिशं विधुरे क्षिपन्ति क्रूरेण दारुणतया सहसैव दग्धा धूमान्धितेन दहनेन न वीक्षितासि mm. वा, वासवदत्ता தன்னை வந்து இது பண்ணிக்கிறா இந்த அக்னி பிரவேசம் பண்றவ்லீஸ்ட் அவ நெருப்பு வச்சு விடுறா அதுல வந்து அது இங்க பாருங்கோ வத்சராஜா உதயனகா லாவணகே லாவணகேங்கிறது லாவணக்கம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த இந்த வாசவதத்தா எரிஞ்சு போனாதான் அதாவது எரிஞ்சதாக நம்ம வந்து உதயணன் கிட்ட சொன்னாதான் உதயணன் வந்து ரொம்ப வாசவதத்தான இடத்துல ஒரே கூட இருக்கான் அவ போயிட்டான்னு தெரிஞ்சாதான் இவன் வந்து இன்னொருத்தி பக்கம் முகத்தை திருப்புவான் இல்லைன்னா அதுவரையில் இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல ஆமா அதுக்காக ஒரு ஒரு டிராமா ஒண்ணு கிரியேட் பண்றாரு யௌகந்தராயணன்ட்டு அவருடைய மினிஸ்டர் இந்த யோகந்தராயணன் என்ன பண்றார் ஒரு குடிசைல தங்கிட்டு இருக்கா அந்த குடிசையை வந்து எரிஞ்சு தூங்குற மாதிரி ஒரு இது பண்ணி அந்த அதுல வந்து யோகந்திராயணமும் விழுந்து வாசவதத்தாவும் விழுந்து செத்து போயிட்டா அந்த அதாவது வாசவதத்தா எரிஞ்சு இருக்கிறதே அவளை ரெஸ்கியூ பண்றதுக்கு போன மினிஸ்டர் அவளும் செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு பெரிய டிராமா உன்னை கிரியேட் பண்ணி இவரை நம்ப வச்சுற உதயண அதுக்கப்புறம் வந்து இந்த சொப்ர வாசவ ஒரு டிராமால வந்து பத்மாவதின்னு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னுட்டு வரப்போறதுல உம் அழகா இருக்கும் அந்த இடத்துல வத்ச வத்சராஜகா உதயனகா லாவணகே லாவணகே அந்த லாவானகிற கிராமத்துல பிரேயசீம் வாசபதத்தாம் தக்தாம் சம்பாவிய தன்னுடைய பிரியையான வாசபதத்தா எரிஞ்சு போயிட்டாங்கிறத அவன் எரிஞ்சு போயிட்டான்னு நினைச்சுண்டு அனுத்தியாயன்னு அத பத்தி திருப்பி 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 அவன் மனசுல போட்டு உழப்பிண்டு அத அனுத்தியாயன்னு அதை திருப்பி மனசுல நினைச்சுட்டு இருக்கான் பரிதீவ்யே ரொம்பவும் ஒரு ஒரு பரிதாபப்பட்ட நிலைமையில அவன் புறம்பறான் அதுதான் இது புலம்ப கூடிய வார்த்தை இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு உத்கம்பினி பய பரிஸ்கலித அம்சுகாந்தா பயத்தினால உத்கம்பினி உத்கம்பினிங்க அப்படியே வந்து சமுத்பூத கம்பா அவளுக்கு வந்து ஒரு நடுக்கம் ஏற்பட்டு அந்த வாசவதத்தாவ வர்ணிக்கிறான் இதுல வாசவதத்தா அப்படியே நடுங்கு நடுநடுங்கின் இருந்தா உத்கம்பினி பய பரிஸ்கலித அம்சுகாந்தா பயத்தினால அந்த அம்சுக அம்சுகம்ங்கிறது உத்தரியம் மேல் வஸ்திரம் அந்த மேல் வஸ்திரமானது பரிஷ்கரித்தம் நழுவி கீழே விழுந்துருத்தோம் பயத்தினால அந்த நெருப்பு இருக்கிறே பயத்தினால அவளுடைய மேல் வஸ்திரம் கீழே நழுவி விழுந்துடுறது அப்படிப்பட்டவள் புத்கம்பினி நடுநடுக்கத்தோட இருக்கா தே லோச்சனே உன்னுடைய அந்த கண்கள் அதாவது தேங்கரிச்சு அந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து நான் எப்படி அனுபவிச்சேனோ எப்படி இருந்ததோ உன்னுடைய கண்கள் எப்படி எப்படியெல்லாம் நான் வந்து ஒரு அழகோட இருந்ததோ உன்னுடைய கண்கள் தேலோச்சனே அப்பேற்பட்ட அந்த உன்னுடைய கண்கள் இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த நெருப்பு இருக்கிற சமயத்துல திதுரே திதுரேனா ஆஹ் ரட்சிக்கிறதுக்கு எந்த ஒரு உபாயமுமே இல்லாத ரொம்ப ஒரு தரிதவிச்சு இருக்கக்கூடிய கண்கள் பிரதி திசம் கஷிபந்தி எல்லா திக்கையும் பார்த்துட்டு இருந்தது இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தது யாராவது நம்மள வந்து பிடிச்சு காப்பாற்று மாறாளு பார்த்துட்டு இருந்த கண்கள் ஆனா அந்த கண்கள் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சௌந்தர் அதிசயத்தோட இருந்தது அப்பேற்பட்ட கண்கள் இன்னைக்கு வந்து ஐயோ என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேன்னு எல்லா திக்குகளையும் பார்த்துட்டு இருந்தது அந்த கண்கள் குரூரேன தாருணதையா குரூரேன தகனேன தூம அந்திதேன குரூரேன தகனேன தருணத்தையா சகசா ஏவ தக்தா நீ வந்து அந்த குரூரமான த தகனேன அக்னியினால தாருணத்தையா ரொம்பவும் ஒரு கருணையே இல்லாத தன்மையினால சஹசா உடனேயே யோஜிக்காத அப்படியே எரிக்கப்பட்டுட்ட தக்தா தூமாந்தித்தேன இந்த வீக்ஷிதா அசி என் கண்ணு வந்து அப்படியே அந்த புகையினால மூடப்பட்டதாக இருந்தது அதனால என்னால ஒண்ணு பார்க்க முடியலையேமா அப்படின்னு அவளை பட் அந்த வந்து ரொம்பவே அதுல வந்து அந்த தே பாயிண்ட் தான் இங்க நமக்கு வேணும் தேங்குற பதம் இருக்கு எப்படி எப்படி எல்லாம் அவன் உதயணன் வந்து வாசவதத்தா அவனுடைய கண்களை அனுபவிச்சிருப்பான் அந்த கண்கள் வந்து அப்படியே ஒரு மருண்ட மான் மாதிரி ஏதோ எங்கயோ தவிக்கிறதே அது எங்கயோ அங்கேயும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த தேங்கரத்துலதான் உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்கிற பிகாஸ் அந்த ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இன் இமோஷன் காமிக்கிறதுக்கு அந்த தே வந்து உபயோகப்படுத்துறது டக்குன்னு நமக்கு வந்து புலப்பட்டுருது அவ்வளவு ஒரு அவனுக்கு ஆசை இருந்தா அவன் இன்னைக்கு அவன் தவிக்கிறத பார்த்து அவனும் தவிக்கிறான் அப்படிங்கிற அந்த ரசம் நமக்கு மனசுல வந்து ஊர்ந்துருது பிகாஸ் ஆஃப் தட் ந வீக் உன்ன பார்க்கலையே ஏன்னா என் கண்ணு வந்து அந்த இதனால மறைக்கப்பட்டு புகையினால அப்படியே மறைஞ்சிருத்தும் என் கண்ணு நமக்கு வந்து என்ன வேர்ட்ஸ் எது இருந்தாலும் விபாவ அனுபவ விபிசாரி பாவங்கள் இருக்கணும்னு பேரு அதனால இந்த இடத்துல வந்து விபாவங்கிறது அவ எரிய எரியரா அதுதான் நமக்கு வந்து விபாவமா இருக்குங்க அதுக்கப்புறம் சகசாரி வந்து என்னன்னா அவளோட அந்த விதுரத்துவம் இருக்கு அது ஹெல்ப்லெஸ்னஸ் பயம் கம்பகா இது எல்லாம் விபிசாரி பாவங்கள் நமக்கு இருக்கு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு இத குடுக்கறது கருணா ரசத்தை நமக்கு வந்து இது பண்ணிடுறது அது வந்து சும்மாதான் என்ன ஆயிடும் கல்யாணம் பண்ணின்னு இருக்கான் ரெண்டாவதா வந்து பத்மாவதின்னு ஒருத்தையா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பத்மாவதி வந்து மகத நாட்டு ராஜாவனுடைய பெண்ணு

ரசமயத்துவேன ஸ்புடமேவ அவபாசதே சகிருதயனாம் சஹிருதயர்களோட மனசுல அந்த தேங்கிற பதத்துக்கு அத்தனை ஒரு ரசமயத்துவம் நம்ம பார்த்து விடுறோம் அப்படிங்கிற சரியா உம்